அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, 9/3/2021 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளை பற்றி சொல்லும் காலைப்பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 9/3/2021 மாசி மாதம் 25 நாள் செவ்வாய்க்கிழமை இன்று. இன்றைய நாளில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் என் அன்பான சொந்தங்களுக்கு மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் மாலை 5 வரை ஏகாதசி திதியும் பின்பு துவாதசி திதியும் இருக்கின்றது. இரவு 10:21 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நடைபெறுகிறது. இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கின்றது. மிருக சீரிட நட்சத்திரக்காரங்க மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தினமாக வருகின்றது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க. யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். காலை 10:30 11:30 வரை இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாகவும், மாலை 4:30 5:30 வரை இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாகவும் வருகின்றது. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை இருக்கக்கூடிய நேரம் ராகு காலமாக வருகின்றது. யமகண்டம் காலை 9:00 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டமாக வருகின்றது. இன்றைய நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். எலுமிச்சை தீபம் உங்கள் வீட்டில் மாலை வேளையில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அருகில் இருக்கும் ஏதேனும் பெண் தெய்வ ஆலயத்துக்கு சென்றும் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றலாம் மாலை நேரத்தில். அதே போல இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். உங்கள் வீட்டில் முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சுன்னா அந்த முருகர் சிலை அல்லது வேலுக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யுங்க. அல்லது வேற எந்த வாசனை மலர் கிடைக்குதோ அந்த வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் தீரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய நாள் அன்னதானம் செய்ய உகந்த நாளாக இருக்கின்றது. உங்கள் சக்திக்குண்டான அளவுக்கு இன்று உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப இல்லாதோருக்கு அன்னதானம் செய்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் அந்த இறை அருளால் உங்களுக்கு தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நல்ல தகவல் தொடர்ந்து நம்ம சேனல் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய உங்களுக்காக அந்த இறைவனை நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.